ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னொரு வீடியோ சந்தேகம் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கோழியை வந்து எப்படி மொட்டை மாடியில் வளர்க்குறது, அண்ட் வாட்ஸ்அப்பில் கூட நான் வந்து வீடியோ போடுறத ஸ்டேட்டஸாக வைப்பேன். ஸோ அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதை தான் இந்த வீடியோவில் வந்து நான் அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க முதல்ல என்ன வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா, வந்து மொட்டை மாடியில் வந்து கோழி வளர்க்குறீங்க, அது வந்து இங்கே பறந்து போயிடாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது உண்மையே வந்து கோழி வந்து பறந்து தான் போகும். என்ன ரீசன், நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து வளர்க்க போது வந்து ஒரு நாள் வந்து பறந்து போயிடுச்சு வெளியே. நம்ம வந்து நாட்டுக்கோழி வந்து ரொம்ப பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் யோசிச்சோம், மொட்டை மாடியில் வந்து நம்ம எப்படி வந்து அந்த கோழியை வந்து வெளியே போகாமல் இருக்குது, எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். யோசிச்சப்போ வந்து சுற்றி வந்து வலை போடலாம் அப்படின்னு யோசித்தோம். ஆனால் வலை போகிறதுக்கு வந்து ரொம்ப செலவு. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நம்மகிட்ட மூணு கோழி தான் இருந்து அது வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக ஒரு பிஸ்னஸாக கூட இல்லை. ஸோ சுற்றி வந்து வலை அடிக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 20,000 ரூபாய் அப்படி ஆகும். ஸோ அந்தமாதிரி டைமில் வந்து நம்ம செலவும் பண்ண முடியாது. ஸோ இன்ஷியலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க போது வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, மூணு கோழிக்குமே வந்து ரக்கையை வந்து வெட்டி விட்டோம். ஸோ ரக்கை வெட்டினால வந்து அது மேபி அதுக்கு வந்து ஏதாவது நோய் வருமா, அது மாதிரி நீங்கள் கவலைப்படுத்தவில்லை. அது நீங்கள் ஒரு ஒரு வாட்டி வெட்டிட்டு விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது வளர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு அது நீங்கள் வெட்டிட்டு இருக்க போது அந்த இங்கே மொட்டை மாடிலே சுற்றிட்டுருக்கோம் ஃப்ரீயாக. ஸோ அது வந்து அதுக்கு பழகிடும், அது ரக்கை வளர்ந்துடும். வளர்ந்துட்டாலுமே வந்து அது பறக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம கீழே இருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து கோழி குஞ்சுகள் வளர்த்துட்ருக்கோம். அதோட அதுக்கு அடை வச்சு ஒரு 11 கோழி குஞ்சுகள் பொறிச்சுது. அதுக்குமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் குஞ்சியாக இருக்கப்போது நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, அது குஞ்சியாக இருக்கும்போது நீங்கள் மொட்டை மாடில் வேறு வச்சுருக்கீங்க, காக்கா இல்லை ஏதாவது தூக்கிட்டு போயிடாதா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம அதுக்கு என்ன பண்ணோன்னா, வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக அது குஞ்சு பொறிச்சோடனே ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம கஷ்டமாக தான் இருக்கும். டெய்லியுமே வந்து அதுக்கு நம்ம வந்து ஃபுட்டு இல்லை போடும்போது நம்ம கூட இருந்து பார்த்துக்கணும் கண்டிப்பாக. இப்போ நம்ம மொட்டை மாடியில் வளர்க்குறோம். ஸோ நாங்கள் வந்து அதுக்கு வந்து வெங்காயம் இல்லை வந்து ஏதாவது அரிசி போடுறோம் அப்படின்னாலுமே ஒரு மணி நேரம் வந்து நாங்கள் அது கூட உட்காந்து அது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிற வரையும் நான் உட்காந்து பார்த்துட்டு அது ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் திருப்பி அடைச்சிட்டு போவோம். ஸோ நீங்களும் வந்து கோழி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய நான் இந்த நம்ம சேனலில் வந்து நிறைய அதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதாவது ஃபஸ்ட் நாள் வந்து எப்படி அதுக்கு என்ன கொடுக்கணும், ஹெல்த்தியாக என்ன சாப்பிட்றது கொடுக்கணும், என்ன தண்ணி கொடுக்கணும், அண்டு முட்டை எப்படி வச்சால் வந்து ஃபுல்லாக குஞ்சு பொறிக்கும் அப்படின்னு வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே நான் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ ரெண்டு வீடியோஸ் மட்டும் என்கான்ல கொடுக்குறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்லாம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வந்து மெயில் அனுப்புங்க. நான் தொடர்ந்து வர வீடியோவில் உங்கள் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.